வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோவில் வந்து என்னென்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கோ எல்லா டவுட்ஸும் மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் சில டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணாமல் விட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நீங்கள் நான் மின்ஷன் அது மூலமாக டெலிகிராமில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் அதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜொமோட்டோ அப்ளிகேஷன் போல் ஃபஸ்ட்டு நம்ம போயிடுவோம் எதுக்காக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும் அதை டேரெக்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு செவன் ஓ இருந்து நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து நான் போயிருந்தேன் ரைடு போயிருந்தேன் அந்த ரைடில் நான் ஏர்ன் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் செவன் தேர்ட்டி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஆர்டர் பே வந்திருக்கு டார்கெட் பே நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்திருக்கு டோட்டலாக நானூற்றி பதினஞ்சு ரூபா நான் ஏன் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கனா பெட்ரோல் பார்த்திங்கன்னா எத்தனை கரெக்டாக ஓ நூற்றி முப்பது ரூபாய்க்கு பெட்ரோல் அடைச்சேன் நூற்றி முப்பது ரூபாய்க்கு பெட்ரோல் அழைச்சா நானூற்றி பதினஞ்சு ரூபாய் எண் பண்ணியிருக்கேன் இதில் நூற்றி முப்பது ரூபாய் லெஸ் பண்ணிட்டாவே எனக்கு வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா பக்கமாக எனக்கு வந்து லாபம் இருக்குது சரிங்களா சிக்ஸ் ஆட்ரு ஃபோர் பாயிண்ட் எயிட் ஆர்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா இது வந்து நேற்று பண்ணுறது இது எப்படி டார்கெட் பே நான் எது பேஸ் பண்ணி வந்ததுன்னு நான் சொல்கிறேன் இப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெய்லி டார்கெட்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டெய்லி டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டோல் ஏஎம்லருந்து லெவன் ஃபிஃப்டி நைன் பிஎம் வரைக்கும் பண்ணோம்னா வருங்க நானூறு ரூபாய்க்கு நான் நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இத்தனை டார்கெட் பே கீழே வந்து ஆடர் பே அது வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு பண்ணணுன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயும் ஐநூறு ரூபாய்க்கு பண்ணிணா இரநூறுபாயும் ஆறுநூறுவாய்க்கு பண்ணா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் தருவாங்க சரிங்களா நான் நேற்று ரீச் பண்ணலாம் ரீச் பண்ணலான்னு போய்ட்டு இரநூத்தி இருபத்தி ரூபாய்க்கு மேலே ரீச் பண்ணலாம் ஏன்னா நான் போ டைமிங் போனது வந்து செவன் டு லெவன்கிறதுனால ஏ நைட் டைம் ஆயிடுச்சு அது அந்த டைம் அதில் ரீச் பண்ண முடியும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ண போனா எனக்கு டார்கெட் பே வராதுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அப்போ தான் ஒரு சர்ப்ரைஸ் நான் இன்னொன்று செக் பண்ணி பார்த்தேன் இங்கே சி ரேட் கார்டுன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல அதை போய்ட்டு நான் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இங்கே டெய்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்கல டெய்லி டார்கெட் அது கீழே பாருங்கள் டெய்லி அண்ட் டின்னர் போட்டுருக்க டின்னருங்கிறத கிளிக் பண்ணோம்னா ஏன்னா நைட் டைம் தானே செவன் பிஎம் லெவன் பிஎம் வரையிலும் கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா செவன் பிஎம்லருந்து லெவன் பிஎம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன ஆர்டர்ஸ் பே பண்ண பண்ணியிருக்கீங்களோ அந்த இருந்து உங்களுக்கு பே டார்கெட் பே தருவாங்க இப்போ வந்து நேற்று வந்து நான் டூ எயிட்டி ஃபைவ் அது மாதிரி பண்ணியிருந்தேன் த்ரீ ஹண்ட்ரட் ரீச் பண்ணல ஆனால் டூ எயிட்டி ஃபைவ் பண்ணியிருந்தேன் டூ டுவெண்ட்டி ஃபைவோட டார்கெட் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நான் கட்டுற பரவலில் பே அவுட்டில் நேற்று டேட்டுங்க மாற்றிக்கிறேன் மாத்தான்னா எவ்வளோ டார்கெட் பே நான் ஏன் பண்ணியிருக்கேன்னு கட்டுறப்படுங்க நூற்றி இரநூத்தி எண்பது ரூபா நான் பண்ணது முந்நூறுரூவா பண்ணியிருந்தேனா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்திருக்கும் நான் இரநூறுவா இரநூத்தி எண்பது ரூபா தான் பண்ணதனால நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எனக்கு டார்கெட் பே கொடுத்துருக்காங்க இது நார்மலாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் சரிங்களா இதுதான் இப்படி தான் ரன் ஆகுது நேற்று ஏன் பண்ண விஷயம்னு சொல்லிட்டேன் இப்போ உங்களுடைய அதாவது ரைடர்ஸ் வந்து சொமோட்டோ டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து கேட்ட டவுட்ஸ்கெல்லாம் நான் கொஞ்சம் ஒவ்வொன்றா நான் க்ளியர் பண்ண பார்க்குறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பார்ட் டைமுக்கு என்ன டைமிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்ட் டைம் டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து அது ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் அதாவது மதியத்துக்கு மேலே இருக்கிற த்ரீ ஓ கிளாக் அது வரைக்கும் ஒரு ஒரு பீக் ஹவர்ஸ் அதாவது பீக் ஹவுஸ் தான் வந்து பார்ட் டைமு ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாளைக்கு ரெண்டு பீக் ஹவுஸ் வரும் சரிங்களா பன்னெண்டு டு மூணு அப்புறம் ஏழு டு பத்து இதுதான் பீக் ஹவுஸ்னு சொல்லுவாங்க இந்த பீக் ஹவுஸில் நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டூ மூணு சொல்கிறீங்களே அந்த பன்னெண்டு மணிக்கே நான் லாகின் பண்ணி ஆகணுமா மூணு மணிக்கே நான் க்ளோஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்னா கட்டாயம் அப்படி கிடையாது பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம் மூணு மணிங்கிறதுனால மூணு மணிக்கு உள்ளே நீங்கள் கம்பல்சரி மூணு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாக் அவுட் ஆகிரும் பார்ட் டைமாக இருந்தால் அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு இது பொருந்தாது சரிங்களா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் டே கூட ஒர்க் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஏன்னால் அது அன்றைக்கி ஃபுல் டே லீவுங்கிறதுனால அது மற்ற எங்களுக்கு லீவுங்கிறதுனால ஃபுல் டேவே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அது வந்து டைமிங் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம் மார்னிங் செவன் ஓ கூட லாகின் பண்ணிக்கலாம் நைட்டு வந்து டுவோ கிளாக் கூட லாகின் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது சரிங்களா நீங்கள் எப்போ வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் லாகின்லேயே கூட வச்சிக்கலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் வருமாங்கிறது டவுட் கரெக்டான டைமே அவங்க சொல்லுவாங்க இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங்லேருந்து அவர்ஸ் வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து ஆர்ட்ரு போட்டிங்கன்னா வரும் அப்படிங்கிறவங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஆட்ரஸ் ரிசீவ் ஆகும் சரிங்களா ஒரு நண்பர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தார் ரொம்ப நாளாக வந்து நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்டுருந்தாரு அவருக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியல இந்த டைம் வந்து கண்டிப்பாக வீடியோவில் ஆன்சர் பண்ணியாகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆன்சர் நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈவினிங் வந்து சிக்ஸ் டு டுவெல் வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறாரு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ஆனால் சிக்ஸ் டு டுவெல் வந்து சிக்ஸ் டூ லெவன் வரைக்கும் தான் நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் டென் ஓ கிளாக்காக வந்து லாக்டவுனுங்கிறதுனால வந்து எல்லா கடையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க இந்த ரீசனால் பார்த்திங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் டு டென் வரைக்கும் தான் ஆர்டர்ஸ் எப்பயுமே வரும் அது லெவன் ஓ கிளாக்குங்கிறது இல்லை ரேரு தான் அதுக்கப்புறம் இல்லை டென் டு லெவனுங்கிறது ஒரு ஒன் ஹவரில் ஒரு ஆர்டர்ஸ் ரெண்டு ஆர்டர் ஒரு ஆர்டர் தான் மேக்ஸிமம் வரும் அதுக்கு மேலாம் வரது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அது வந்ததுனால் சந்தோஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அது டென் ஓ கிளாக் மேலே யாருமே ஆர்டரும் பண்ண மாட்டாங்க ஃபுட்டும் சாப்பிட மாட்டாங்கல்ல அந்த ரீசனால் சொல்கிறேன் ஆர்டர்ஸ் வந்து அதிகம் ரொம்ப அதிகமாக வராது நீங்கள் வேணால் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஹவர்ஸ் கேரண்டி பேன்னு சொல்லிட்டு அந்த டார்கெட் பே அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்து கொடுத்துருவாங்க அதனால் லாகின் வந்து எப்பயுமே நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ வந்து அவர் கேட்ட கொஷின் என்னென்னா சிக்ஸ் டூ நான் டுவெல் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற ஒர்க் பண்ணலாம் அந்த டூவல் ஹவர்ஸில் எப்போ கரெக்டாக நான் ஆறு மணிக்கு லாகின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா நீங்கள் ஆறு மணிக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் லாகின் உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் லாகின் பண்ணிட்டு நீங்கள் போய்க்கலாம் நீங்கள் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லீவு நம்ம எந்த டைமில் எடுத்துக்கலாம் லீவு எடுத்தாத ஏதோ ப்ராப்ளமாக அப்படி இப்படின்னு கேட்குறாங்க இது வந்து உங்களுடைய ஓன் கம்பெனி மாதிரி சரிங்களா நீங்கள் வந்து கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு எப்படி லீவு போடுவீங்க உங்களுக்கு வேணும்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க உங்களுக்கு வேணான்னா சாரி உங்களுக்கு லீவ் வேணும்னா நீ கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க சரி வேணாம்னா கம்பெனி ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுப்பீங்க அது மாதிரி தான் இது இதில் வந்து கம்பெனியே கொடுக்காம உங்களுக்கு ஆப்பாக கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில் வந்து ஆஃப்லைன் ஒரு ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த இடத்துல ஓகேங்களா இந்த ஆஃப்லைன் ஆன்லைன்னு இந்த ஆஃப்லைன் போயிட்டிங்கன்னா இது ஒரு உங்கள் கம்பெனி க்ளோஸ் பண்ண மாதிரி ஆன்லைன் போயிட்டிங்கன்னா உங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ண மாதிரி ஓகேங்களா ஓப்பன் தானே கடைக்கு யாராவது கஸ்டமர் வருவாங்க க்ளோஸ் பண்ணால் வருவாங்களா வரமாட்டாங்களா அது மாதிரி தான் ஓப்பன் பண்ணிங்கள்தான் தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர்ஸ் வராது இது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம் இப்போது எனக்கு ஒரு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்த இருந்து எனக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது அதனால் நான் ஆஃப்லைன் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஓ நீங்கள் ஆஃப்லைன் டைரெக்டாக போய்க்கலாம் நீங்கள் ஆஃப்லைன் மாற்றிட்டு நீங்கள் போட்டு வீட்டுக்கு கிளம்பிக்கலாம் அந்த ஆர்டர் கொடுத்துட்டு கையில் இருக்கிற ஆர்டர் வந்து ரன்னிங் ஆர்டர் என்ன இருக்கும் அந்த ரன்னிங் ஆர்ட்ரு கொடுத்துட்டு தான் நீங்கள் போகணும் நான் ஆர்டர் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போய் டேரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகணும்னு நினைக்காதீங்க எப்போயுமே ஆர்டர் கையில் இருந்ததுன்னா அது போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போய்க்கலாம் ஆஃப்லைன் மாற்றிட்டு போய்க்கலாம் உங்களுக்கு அட்ரஸுக்கு அடுத்த அட்ரெஸ் வராது இல்லை வீட்டில் ஒர்க்லாம் முடிஞ்சுது மறுபடியும் நான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வரும்போது ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னொரு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட பைக் இல்லை பிரதர் எனக்கு சைக்கிள் மட்டும் தான் இருக்குது நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சைக்கிள் இருந்தாலுமே நீங்கள் ஜொமேட்டோ டெலிவரி பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணியர் நியர்பையாக உங்களுக்கு வந்து லொக்கேட் லொக்கேட் பண்ணி கொடுப்பாங்க ஆட்ரஸ் வந்து ஓரளவுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நான் சைக்கிளில் வந்து நான் பைக்கு மாறுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை எப்படி இந்த நம்பர் மாற்றுறது அட்ரஸ் மாற்றுறது வேறு லொக்கேஷன் இந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ண பிடிக்கல வேறு லொக்கேஷன் மாறுறேன் அப்படின்னு சொல்லி அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது ஜாயினிங் ஃபீஸ் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொஷின் கேட்டிருக்காரு ஜாயினிங் ஃபீஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க ஜாயினிங் ஃபீஸ்லாம் கிடையாது ஃப்ரீ தான் ஆனால் என்னன்னா உங்களுக்கு யூனிஃபார்்க்குன்னு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுப்பாங்க அதாவது ரெண்டு டீ ஷர்ட் ஒரு பேக் இதுக்கு வந்து நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் அது பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா டி ஒரு பேக்குக்கு சரிங்களா இந்த இது வீக்லியும் பே பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒன் டைமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் இல்லைன்னா வீக்லி வீக்லி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி பிடிச்சிப்பாங்க டூ வீக்ஸ் அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் வந்து லாஸ்ட் வீக் பிடிப்பாங்க இதுதான் வந்து பேசிக் இதில் சரி ஜாயின் பண்ணுறது வந்து ஆஃப்லைன் ஜாயினிங் இல்லை ஆன்லைன் ஜாயினிங்கான்னு சிலர் கேட்டிருக்காங்க ஆஃப்லைன் ஜாயினிங் ஆன்லைன் ஜாயினிங் ரெண்டு இருக்குது ஆஃப்லைன் ஜாயினிங்னா நியர் பை உங்களுடைய கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேட் நேம் உங்களுடைய சிட்டி நேம் ஆடிச்சு நியர் பை ஜொமோட்டோ ஆஃபீஸ் எங்கேன்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க அங்கே கான்டெக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அங்கே வந்துட்டு இது புது பைக்காக இருந்தால் உங்களுடைய பைக்காக இருந்தால்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஏண்ட்ட வந்து இன்னொருத்தொடர் செகண்ட்ஸ் பைக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நேம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கேன்னா அவங்கக்கிட்ட யார் நீங்கள் ரெண்டாவது பர்சன் யூஸ் பண்ணுறீங்களா அவங்ககிட்ட என்ஓசிஸ் சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அவங்க டைரெக்டாக வந்து உங்களுக்கு ச அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் சைன் வந்து பண்ணிவிட்டு போனால் மட்டும்தான் அந்த உங்களை வந்து ஜாயின் பண்ண முடியும் இது ஆஃப்லைன் நடக்கிற ப்ராசஸ் சரிங்களா லைசன்ஸ் கம்பல்சரி இன்சூரன்ஸ் கம்பல்சரி லைசன்ஸ் வந்து எல்லோரும் தான் இருக்குன்னா எல்லோரும் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லோரும் கண்டிப்பாக லைசன்ஸ் வேணும் அது கம்பல்சரி பார்த்துக்கோங்க இன்னொருத்தர் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காரு எனக்கு ரெயின் கோட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுவும் வந்து இந்த கடை வீடியோட கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சரிங்களா அடுத்து இன்னொருத்தர் என்ன கொஷின் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் ஏன் டெலிவரி பார்ட்னர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இதுக்கு காரணம் யாருமே நான் சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பசிக்காக தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க சரிங்களா அதாவது கஸ்டமர்ஸ் வந்து பசிக்காக ஆர்டர் பண்ணுறாங்க அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப பசியாகவும் இருப்பாங்க சரி ஆர்டர் பண்ணிட்டு போகணுமே சாப்பிட்டுக்கலான்னு இருப்பாங்க சரிங்களா ஆனால் ரொம்ப பசியாக இருக்கிறவங்க வந்து என்னென்னா நம்ம வருவோம் வருவோம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துட்டு எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்காக நம்மளுடைய உயிரை பணையை வச்சு நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி போகிறதா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் ட்ரைவர் ஆம்புலன்ஸ் ட்ரைவர் எப்படி போகிறாரு அவங்க உள்ள கரைகளை காப்பாற்றுறதுக்காக எப்படி வந்து அவர் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவங்களை ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவங்க வந்து காப்பாற்றுன்னு நினைக்கிறாரோ அது மாதிரி நாம் வந்து அவங்க வந்து பேஷன் மாதிரி நாம் வந்து டிரைவர் மாதிரி நாம் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு எவ்வளோ சீக்கிரம் நமக்கு கொண்டு போய் கொடுக்குறோமோ அப்போ அவங்க மன திருப்தியும் அடைவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளியில் வந்து இந்த டைமில் லாக்டவுன் டவுன் பீரியட்ல அவங்க வெளியே வராத இருக்கிறதுக்கு நாம் ஒரு சேஃப்டி ஒரு பொருளாகவும் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும் அவ்வளோதான் ஃபாஸ்ட்டாக என்ன ரீசனால போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் ஆன் டைமில் டெலிவரி அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஓகேங்களா இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாது அவங்க என்னது இப்போ பத்து மணிக்குள்ளே அவங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்கண்ணா பத்து மணிக்குள்ளே கொடுத்தா தான் அவங்க சாப்பிட முடியும் பத்து மணிக்கு மேலே போனால் அவங்க வந்து சாப்பிட முடியாது சில ஒவ்வொருத்தருக்கும் பத்து மணிக்கு மேலே சாப்பிட்டா சேராதில்ல அந்த ரீசனால் இதனால தான் வந்து நாங்கள் எப்பயுமே டைம் டு டெலிவரிங்கிறது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி ஆஃப்லைன் டெலிவரி ஆஃப்லைன் ஜாயினிங் சொல்லிட்டிங்க ஆன்லைன் ஜாயினிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாயினிங்க்கு வந்து சில ப்ராசஸ் இருக்குது அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் வந்து ரெஃபரல் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா இங்கே வந்து உங்களுடைய கான்டெக்ட் நம்பரை நான் டைப் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய நேமு இங்கே உங்கள் நீங்கள் என்ன பைக் யூஸ் பண்ணுறீங்களா சைக்கிள் யூஸ்ங்களா இ சைக்கிள் யூஸ் பண்ணுறீங்களா வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்களா அது மாதிரி முடிச்சு பண்ணிட்டு எந்த சிட்டி நீங்கள் எதிர்பார்க்கணும் அந்த சிட்டி ஒர்க் டைம் ஃபுல் டைம்மா ஆஃப் டைம்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க பார்ட் டைம் வந்து சிக்ஸ் ஹார்ஸ் சிக்ஸ் டு டுவெல் ஏஎம் ஒன்லி ஃபுல் டைம்னா டென் ஹார்ஸ் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கொடுத்துட்டு நான் அது ரெஃபரல் நவ் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோடைய லிங்க்கும் வந்துடும் அதாவது அந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் இது வந்து ஸ்டோரில் அவைலபிளாக கிடையாது நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து ஜாயினிங் ஆஃப்லைன் ஜாயினிங் இதில் போய்ட்டு என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைசன்ஸ் கேட்பாங்க உங்களுடைய ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய இன்சூரன்ஸ் வண்டியோடய இன்சூரன்ஸ் கேட்பாங்க இதெல்லாம் டீட்டெயிலாக எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த பேசிக் விஷயம்லாம் விட்டாச்சு இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடும் இப்போ அப்ளிகேஷனில் வந்து சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படி ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இல்லை அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இல்லை வேறு லொக்கேட் என் சிட்டியே நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்குலாம் சின்ன ஒரு விஷயம் தான் இங்கே ஹெல்ப்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா மேலே ரைட் சைடு கார்னரில் மேலே பாருங்கள் பில் பட்டன் பக்கத்தில் கொடுத்துருங்க அது ஹெல்ப் லைனுக்கு வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் க்ளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அப்டேட் ப்ரொஃபைல் அண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாளாவது கற்று க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் இவ்வளோ மொபைல் நம்பர் இதை கொடுத்துட்டு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே இன்ஸ்டக்ஷன்லாம் போட்டுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே பாருங்கள் ரைஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா இங்கே ரைஸ் டிக்கெட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கஸ்டமரில் இருந்து கால் வரும் கால் வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண கேட்டிருக்கீங்க மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் ரைஸ் டிக்கப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க சரிங்களா இந்த இடத்துல என்னென்ன அந்த ரைஸ் டிக்கெட் பண்ணும்போது டிஸ்கிரிப் எந்த ரீசனால் வந்து நீங்கள் வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டு ஏற்கனவே வந்துட்டு இருக்கிற மொபைல் நம்பரோட ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்காக கேட்பாங்க உங்களுடைய ஃபோட்டோ ப்ரூஃப் வந்து இங்கே அட்டாச் பண்ணிடுங்க வித்தவுட் மாஸ்கில் உங்கள் ஃபோட்டோ வந்து இங்கே அட்டாச் பண்ணிடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும் சரிங்களா இப்போது பேங்க் அப்டேட் டீட்டெயில் ரெண்டாவதாக இருக்கிறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் கொடுத்துட்டு ரைஸ் டிக்கெட் அதே மாதிரி வந்து ரைஸ் டிக்கெட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன ரீசனால் மாற்றுறீங்க அப்படின்னு கொடுத்துட்டு அப்லோடு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க இது சப்மிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கால் வரும் அதுக்கப்புறம் உங்கள் இல்லை பைசைக்கிள் டூ பைக் சேஞ்சு இருக்கேஸ்ட்டு மூணாவது இருக்குது பைக் சேஞ்சு டூ அவங்களுக்கு சைக்கிளை வந்து பைக்காக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரைஸ் டிக்கெட்டு இங்கே கொடுத்துருங்க சரிங்களா இதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன ரீசன் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் ஃபோட்டோ ரெண்டாவது ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் பேக் பின்னாடி வரும் சரிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு கால் பேக் கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கல மறுபடியும் ரிக்வஸ்ட் கொடுங்க மறுபடியும் கால் கம்பல்சரி கால் வந்துடும் சரிங்களா அவர் ஃபுல் டைம் டு பார்ட் டைம் டு டைம் சேஞ்ச் ரிக்கொஸ்ட் இப்போ நான் ஃபுல் டைம் வச்சுருக்கேன் இல்லை என்னால் ஃபுல் டைம் நான் ஒர்க் பண்ண முடியாதுன்னு பார்ட் டைமை நான் மாற்றிக்கலான் இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு பார்ட் டைமாக இருக்க நான் ஃபுல் டைம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் இங்கே பார்ட் டைமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதில் ரைஸ் டிக்கெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டி டிஸ்கிரிப்ஷனில் என்ன இந்த இடத்துல உங்களுடைய என்ன ரீசன் நல்ல மாதிரி நினைக்கிறீங்க அதை கொடுத்துட்டு முஷ்கின் சார் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் வந்துடும் உடனே சரிங்களா மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கால் வரும் ஒர்க்கிங் ஹார்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா அடுத்தது சேஞ்ச் ப்ரைமரி பிரைமரியில் லொக்காலிட்டின்னு கொடுத்துருக்காங்க ப்ரைமரி லொக்காலிட்டின்னு உங்களுடைய மெயின் ஏரியா உங்கள் மெயின் ஏரியா சேஞ்ச் பண்ணுறது இப்போ இந்த மெயின் ஏரியா இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஏரியாவில் நான் எந்த ஏரியா மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறன்னா அதை க்ளிக் பண்ணிவிட்டு ரைஸ் டிக்கெட் கொடுத்தா அந்த ஏரியாவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த இந்த அவினாசி இல்லை எம்எஸ் நகர் இந்த மங்கலம் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஏரியாக்குள்ளே உங்களுக்கு எது வேணுமோ எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியாவை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவுக்கு மாறும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணி ரைஸ் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க அடுத்தது செகண்ட்ரி லொக்காலிட்டி இப்போ ரெண்டாவது லொக்காலிட்டி நியர்பை அதுன்னா செகண்ட்ரி நீங்கள் வந்து அது அங்கேயேங்கிற ஆர்டர் வந்து உங்களுக்கு வரணும்னு நினைக்கணும் ஃபார்ம் ஹவுஸ் மெயின் ஏரியா அங்கேருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ஜாஸ்தி வரணும் செகண்ட்ரிங்கிறது வந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்து இன்னொரு லொக்காலிட்டிக்கு போய் அங்கேயும் ஆர்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏன்னா தெரியுது இந்த ஆர்டர் இந்த லொக்காலிட்டியிலேருந்து அந்த லொக்காலிட்டி ரெண்டாவது லொக்காலிட்டிக்கு நீங்கள் வந்து ஆட்ரஸ் ஆட்ரஸ் கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க ஏன்னா அங்கே மறுபடியும் அந்த ஆர்டர் கன்டினியூ ஆகணும் அந்த ரீசனால் அங்கே செகண்டரி லொக்காலிட்டி நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா அது அது மாற்றிக்கணுன்னு மாற்றிக்கலாம் சரிங்களா சிட்டி நேம் ரிக்குவெஸ்ட்டு சிட்டி நேம் ரெக்வெஸ்ட்டுங்க மென்ஷன் பண்ணியிருக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சிட்டி இப்போ நான் வந்து திருப்பூர்லேயே ஈரோடுலேயே கோயம்புத்தூர்லேயே இருக்கிறேன்னு வச்சோங்களேன் நான் இப்போது வேறு சிட்டி மாற்றணும் சேலம் நாமக்கல் கரூர் சம்திங் ஏதாவது ஒன்று மாற்ற நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சென்னை கூட மாற்ற நினைக்கிறேன்னா இங்கே சிட்டி நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இங்கே உங்களுடைய சிட்டி நேம் என்னவோ அந்த நேமு நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ரைஸ் டிக்கெட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சிட்டிக்கு நேம் மாற்றுறதுக்காக அவங்க கால் பேக் பண்ணுவாங்க நீங்கள் கால் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க கால் பண்ணும்போது நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க சில ஐடிஸ் மட்டும் கேட்பாங்க அந்த ஐடிஸ் மட்டும் நீங்கள் தெளிவு கொடுங்க உங்களுடைய ஆதார் நம்பர் சம்திங் இல்லைன்னா உங்களுடைய லைசன்ஸ் நம்பர் இல்லைன்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மூணு ஆப்ஷன் கேட்பாங்க நீங்கள் இது வேணாலும் மாற்றிக்கலாம் சரிங்களா எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க இது தான் அப்டேட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இது டோட்டலாக வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டாக ஒரு பேஜ் இது பேஜ் ஓகேங்களா இன்றைக்கி இந்த விஷயம் போதும்னு நான் நினைக்கிறேன் இதே ஒரு பதினெட்டு நிமிஷம் பக்கமாக வந்துச்சு நான் கோரிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னே ப்ரீவியஸாக யார்கிட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோஸையும் பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பீக் ஹவர்ஸில் எந்தெந்த ஹவர்ஸில் போனால் உங்களோட ஆர்டர்ஸ் அதிகம் வரும் அப்படிங்கிற டேட்டில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி பண்ணோம்னா நம்ம ஆர்டர்ஸ் கம்மியான டைமில் அதிகம் ஆர்டர்ஸ் நம்ம பிக் பண்ணுறது அது எப்படி வந்து நம்ம டெலிவரி பண்ணிவிட்டு அதிக அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரிங்களா நான் கொறையே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு செஞ்சு வீடியோஸ் ஷேர் பண்ணிவிடுங்க நீவாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அவங்களுக்குள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்